அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பாதாம் பருப்பு பத்தி தான் பார்க்க போறோம். தினமும் நீங்க பாதாம் பருப்பு சாப்பிட்றவங்களா, அப்ப இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா பாதாம் பருப்புல நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்ப முதல்ல பாதாம் பருப்போட நன்மைகள் பார்த்துடலாம். காலமாற்றத்தால் சிறுவயதிலே ஏற்படும் முதுமை தன்மைக்கு பாதாம் பருப்பை நீங்க தினமும் சாப்பிட்டு வரலாம். முதுமை மறைஞ்சு இளமை மறுபடியும் வரும். ஞாபக சக்தியை அதிகரிக்க பாதாம் பருப்பை தினமும் காலையில ஒரு 8 பாதாம் பருப்பு வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வாங்க. தொண்டை எரிச்சல் உள்ளவங்க வந்து பாதாம் பருப்பை அரைச்சு தேனில் கலந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொண்டை எரிச்சல் குணமாகும். முகம் அழகு பெறதுக்கு பாதாம் பருப்பை பொடி செஞ்சு வச்சு தினமும் பாலில் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முகம் பொலிவு பெறும். ஆண்மை குறைபாடு உள்ளவங்க பாதாம் பருப்பு தோல் பண்ணி மிளகோட சேர்த்து நீங்க சாப்பிட்றப்ப ஆண்மை பெருகும். ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க ரத்த அளவு அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பருப்பு பாலோட சேர்த்து நீங்க சாப்பிட்டு வர ரத்த விருத்தி அதிகமாகும். இருமல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு மாதுளம் பழச்சாரோட சேர்த்து நீங்க பாதாம் பருப்பை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருமல் டக்குன்னு நின்றும். ஒற்றை தலைவலி உள்ளவங்க பாதாம் பருப்பை அடிக்கடி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒற்றை தலைவலி குணமாகும். கண் பார்வை தெளிவடைறதுக்கு பாதாம் பருப்பும் மிளகும் சேர்த்து நன்றாக பொடி செஞ்சு தினமும் அந்த பொடியை 2 வேளைக்கு காலையிலையும் மாலையிலையும் தண்ணியில் 1 ஸ்பூன் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண் தெளிவடையும். நரம்பு தளர்ச்சி குறையிறதுக்கு பாதாம் பருப்பை கரும்புச்சாரில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை எல்லாமே சரியாகும். விந்து உற்பத்தி ஆகிறதுக்கு கொடிப்பசலை கீரை சாரில் பாதாம் பருப்பை ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும். முகத்தில் காணப்படும் கருந்தேமல், ஸ்கின் டிசீஸ் இதெல்லாமே சரியாகிறதுக்கு பாதாம் பருப்பை பாலில் ஊற வச்சு அதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி லேசாக ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையுமே சரியாகும். எதுவுமே அளவோடு சாப்பிட்டா உடலுக்கு நன்மை தான், அளவுக்கு மீறும் போது தான் உடலுக்கு தீமை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு அதனால தான் பழமொழி இருக்குது. அப்போ எந்த அளவு தான் நாங்கள் பாதாம் பருப்பை சாப்பிட அப்படின்னா தினமும் ஒரு 8 to 12 பாதாம் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். அதுதான் அளவு. அதுக்கு மீறினீங்கன்னா உடம்புக்கு கேடு விளைவிக்கும். அது என்ன மாதிரி கேடு விளைவிக்கும்னா மலச்சிக்கலை ஏற்படுத்தும், வெயிட் அதிகமாகும், அதாவது எடை அதிகரிப்பு, ஒவ்வாமை வரும், வயிற்று வலி வரும், வயிற்றுப்போக்கு, செரிமான பிரச்சனைகள், உடலில் உள்ள நச்சுக்கள் வந்து அதிகப்படுத்தி விட்டுரும், சிறுநீரக கற்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும், வைட்டமின் இ வந்து உடம்புல அதிகமாக்கி விட்டுரும். வைட்டமின் இ உடம்புல அதிகமாச்சுன்னா வயிற்றுப்போக்கு, உடல் பலவீனம், பார்வை தெளிவில்லாமை, அதாவது மங்கலான பார்வை, இதெல்லாமே உருவாக்கி விட்டுரும். ஸ்கின் டிசீஸ், அதாவது தோல் சொறி, மூச்சு திணறல், அப்புறம் பிபி, ரத்த அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இதெல்லாமே பாதாம் பருப்பு நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்ப இந்த பிரச்சனைலாம் வரும். அளவோட சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, உடலுக்கு நன்மை தான். ஸோ தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 8 to 12 பாதாமை சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அளவோட சாப்பிடுங்கள், நலமோடு வாழுங்கள். இந்த தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.